ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, எளிய முறையில் குழந்தை கிருஷ்ணரை எப்படி வரவேற்று நம்ம வழிபடணும், வழிபடுறதுக்கு சரியான நேரம், பாதம் வரையும் முறை, நைவேத்தியமாக சமைக்காமல் செய்யக்கூடிய எளிய நைவேத்தியங்கள் மற்றும் விரதம் இருந்து, அதாவது குழந்தை பேருக்காக விரதம் இருப்பவர்களுக்குரிய விரத முறையும் விரத நேரமும், அதே டயத்தில் நம்ம பூஜைக்கான நேரங்களையும் இந்த நேரத்தில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமே கிருஷ்ண அவதாரமாகும். குழந்தை கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாவோ அல்லது கோகுலாஷ்டமியாவோ அல்லது ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் நம்ம கொண்டாடி வர்றோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஒரு ஐதீகம். திருமணம் ஆனவர்கள் குழந்தை பேருக்காக கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவிலேயே வந்து அந்த கிருஷ்ணரை குழந்தையாக வந்து அவதரிப்பார்கிறது என்பது ஒரு நம்பிக்கை. பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாளில் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க. அதே இது கோகுலாஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி இரவு வந்து நம்ம கோகுலாஷ்டமியாக கொண்டாடுவோம். சில வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இணைஞ்சு வரும், அதாவது ரோகிணி நட்சத்திரமும் சரி அஷ்டமியும் சரி சேர்ந்து இரவு நேரத்தில் வர்றனால சேர்ந்து ஒரே நாளில் நம்ம கொண்டாடுவோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி திதி தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி புதன்கிழமை தொடங்குது, அதாவது பிற்பகல் 3:38 தொடங்குது. அஷ்டமி திதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி செப்டம்பர் 7 வியாழன் கிழமை தேர்ஸ்டே அன்னைக்கு அஷ்டமி திதி 4:14 முடிஞ்சிருது நமக்கு. அதே இது ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை, அதாவது மாலை வந்து அஷ்டமி தேதி தொடங்குது, காலை 9:20 செப்டம்பர் 6ஆம் தேதி நமக்கு நவமி நட்சத்திரம் தொடங்கிறது. அதே இது ரோகிணி நட்சத்திரம் முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி நமக்கு வந்து காலை வந்து 10:25 நமக்கு முடிஞ்சிருது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் சரி அஷ்டமியும் சரி இரண்டும் இணைஞ்சு வர இரவான செப்டம்பர் 6ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியும் சரி கோகுலாஷ்டமியும் சரி ரெண்டுமே சேர்ந்து கொண்டாடிக்கலாம். நம்ம இப்போ பூஜை முறை பற்றி பார்த்துடலாம், அதாவது வழிபடும் முறை. நம்ம வந்து முதல் நாளை வந்து வீட்டையும் சரி பூஜையறையும் சரி சுத்தப்படுத்திக்கணும். அரிசி மாவில் காலையில் எழுந்திரிச்சு கோலப்பட்டுக்கோங்க. கோலம் போட்டுட்டு மாவிலை தோரணம் கட்டிட்டு பூஜையறையில் பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க. நம்ம புதுசாக வந்து படம், ஏற்கனவே வீட்டில் கிருஷ்ணர் படம் இருந்தது அப்படின்னா குழந்தை கிருஷ்ணர் படத்தை வச்சும் வழிபடலாம், இல்லை விக்கிரகம் இருந்தாலும் விக்கிரகம் வச்சு வழிபடலாம், இல்லை அப்படின்னா புதுசாக வாங்கி வழிபடுறதுனாலும் வழிபடலாம். சில பேருக்கு வந்து அந்த வருடம் ஃபுல்லதும் புதுசு புதுசாக வாங்கி விக்கிரகம் வாங்கி வழிபடுற பழக்கம் இருக்கும், அதன் மாதிரியும் நம்ம பண்ணலாம். அதாவது பாதம் வந்து எப்போ எப்படி வைக்கணும் அப்படின்னா முதல் வேலையாக பாதம் வந்து வீட்டு வெளி வாசல்லேருந்து நம்ம உள்வா பூஜை ரூம் வரைக்கும் நம்ம வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணோம், அரிசி மாவை கலந்து புதுசாக அரைச்ச அரிசி மாவை புதுசாக பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த பாதத்தை வந்து இல்லை அரிசி ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் அரைச்சி நைஸாக அரைச்சி பாதம் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கால் இடதுகையும் வலதுகையும் மாற்றி மாற்றி அச்சா அந்த அரிசி மாவில் முக்கி நம்ம இந்த மாதிரி அச்சு பதிக்கணும். இப்படியும் பண்ணலாம், இல்லை குழந்தைகளோட வந்து வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு தாம்பாலத்தில் இந்த மாதிரி அரிசி மாவை கலக்கிட்டு அவங்களோட காலை வச்சும் நம்ம பாதம் வைக்கலாம். பாதம் வைக்கிற முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து வீட்டில் வந்து வெளி வாசல் இருக்கும், இப்போ பூஜை அறை இருக்கும், இப்போ வெளி வாசலில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே நோக்கி வர்ற மாதிரி வைக்கணும். வெளி வாசல்லேருந்து அப்போ நடந்து வந்தோம்னா எப்படி காலம் பதிப்போம், நம்ம கால் பதிப்போம், அதே மாதிரி வெளி வாசல்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே நோக்கி கால் வந்து நடந்து வர்ற மாதிரி, அதாவது கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்குள்ளே அன்றைய தினம் நடந்து வர்ற மாதிரி நம்ம வெளி வாசல்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பூஜை அறை வரைக்குமே நம்ம பாதம் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் வந்து கேட்லேருந்து நான் வச்சுருக்கேன். இப்போ வெளி வாசல் இது இந்த கேட்டு வச்சு கேட்லேருந்து நம்ம வந்து உள்ளே வந்து கிருஷ்ணர் நடந்து வர்ற மாதிரி உள் பக்கமாக நம்ம இந்த மாதிரி பாதம் வச்சுக்கணும் பூஜை அறை வரைக்குமே. Thank you.
பாதம் வரைஞ்சி பாதத்துக்கு மேலே குங்குமம் வச்சுக்கோங்க. பூக்களில் கூட அந்த பாதத்துக்கு ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு பூ வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம், வைக்கலாம். அடுத்து நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நிறைய செய்ய முடிஞ்சால் நிறைய செஞ்சு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கடைகளில் வாங்கியும் வைக்கலாம். அது தவிர நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஈஸியான பொருட்கள், அதாவது சமைக்காமல் நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிச்சது பார்த்தீங்கன்னா பாலில் செய்யப்பட்ட இந்த 5 பொருட்கள் தான். அதாவது பால், தயிர், மோர் கொடுத்துருக்கேன். அடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு பிடிச்சது வெண்ணெய் திருநி கிருஷ்ணர்னே அவருக்கு பேர் உண்டு, வெண்ணெய் தான். ஸோ இந்த வெண்ணெய் வந்து வீட்டில் பண்ண தான் அந்த வெண்ணெய் வச்சுருக்கேன். அடுத்து வந்து நெய், கிருஷ்ணருக்கு பிடிச்சது நெய்யும். நெய் வந்து பாலில் செய்யப்பட்ட பொருட்கள், பசும் பாலில் செஞ்ச பொருட்களை நெய்வேத்தியமாக அன்னைக்கு படிக்கிறது ரொம்ப விசேஷமானது. கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் வச்சு நம்ம அன்னைக்கு படைச்சி வழிபாடு பண்ணுவோம். நிறைய வகையான இனிப்பு பொருட்களும் அது மாதிரி முறுக்குகள், தட்டை, சீடை, அது மாதிரி நிறைய நெய்வேத்தியம் பண்ணுவோம். இதை எல்லாத்தையும் மகிழ்ச்சி காண்ற கிருஷ்ணர் வந்து எளிமையான ஒரு பொருள்லையும் அவர் வந்து சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு வந்து பொருட்களை வாரி வழங்கியிருக்காரு. ஏற்கனவே அவரோட நண்பர் குசேல இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து கொண்டு வரது கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. கொண்டு வரும்போது நமக்கு அவரால் என்ன பண்ண முடியல, கிடைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பொருளும் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் அவள் வந்து கொண்டு வந்து கிருஷ்ணரை பார்க்க வர்றாரு. அதுலேயே கிருஷ்ணர் சந்தோஷப்பட்டு அவருக்கு செல்வ செழிப்பாக கொடுக்குறாரு. அந்த அவலை வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அவலில் பால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து வச்சு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதுவும் இல்லை அவல் மட்டும் கூட நம்ம வச்சு வழிபடலாம். இது தவிர கிருஷ்ணருக்கு பிடிச்ச இனிப்பு வகைகள் லட்டு, ஜாங்கிரி, அதே மாதிரி மைசூர் பாக்கு, கீசரி, பணியாரம், அப்பம், இதனாலும் செஞ்சு வைக்கலாம். அதே மாதிரி இனிப்பு சீடை, காரச்சீடை, முறுக்கு, தட்டை, ரவா லட்டு. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு எல்லா விதமான இனிப்பு பொருள்களும் பிடிக்கும், அதே மாதிரி காரப்பொருள்களும் பிடிக்கும். முடிஞ்சவங்க வீட்டில் செஞ்சு வைக்கலாம், இல்லை கடையில் வாங்கி வைக்கலாம். நெய்வேத்தியமாக எதுனாலும் பண்ணலாம். முடியாதவங்க எளிமையாக அந்த பாலில் வச்சதும் அப்புறம் அவலும் வச்சாலும் போதும். குழந்தை வேண்டி விரதம் இருக்கக்கூடிய தம்பதிகள் அன்றைய தினம் எப்படி வழிபடணும் அப்படின்னா அன்றைய தினம் ரெண்டு பேரும் சேர்ந்து விரதம் இருக்கணும். அதே டயத்தில் பாதம் வரையும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து பாதம் வரையணும். அப்படி பாதம் வைக்கும்போது கிருஷ்ணரே உன்னோட பாதங்கள் இன்று வீட்டுக்குள்ளே வர மாதிரி அடி எடுத்து வைக்கிற மாதிரி அடுத்த ஆண்டுக்குள்ளே எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தவழ்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும், அடி எடுத்து வைக்க குழந்தை வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி குழந்தை இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு வந்து கிருஷ்ணர் வேதமோ ராதை வேதமோ, பெண் குழந்தையாக இருந்தால் ராதை வேதமோ, அதே மாதிரி ஆண் குழந்தையாக இருந்தால் கிருஷ்ணர் வேதமோ போட்டு நம்ம வந்து குழந்தைங்களை அழகுபடுத்தி நம்ம அன்றைய தினம் வந்து பூஜையில் கலந்துக்க வச்சுக்கணும். அன்றைக்கி நெய்வேத்தியமாக படைச்ச பிரசாதத்தை வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதாவது கணவன் மனைவி வந்து குழந்தை இல்லாதவங்க விரதம் இருக்கிறவங்களாக இருந்தால் பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கணும். விரதம் நேரமும் வழிபடுற நேரமும் ஒரே நேரம் தான், பின்னாடி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அன்னைக்கு கொண்டுக்கலாம். இப்போ போன ஆண்டு விரதம் இருந்து இந்த ஆண்டு கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் கூட. இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை விரதம் இருப்பவர்கள் 108 முறை சொல்கிறது, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்கள் வந்து எத்தனை தடவை சொல்ல முடியுதோ அத்தனை தடவை நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கிருஷ்ணர் அவதரித்தது பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில்ங்கிறதுனால இரவு வர்றதுக்கு முன்னாடி மாலை நேரத்தில் வழிபடுறதுங்கிறது ரொம்ப 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 நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் காலை நேரங்களில் நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். காலை நேரத்தில் வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை 9:15 இருந்து 10:15 வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது. அதே டயத்தில் காலையில் இன்னொரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 10:45 முதல் 11:45 வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது. மாலை வழிபடுறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30 அப்புறம் 7:30 வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறதுங்கிறது மிகவும் சிறப்பு. விரதம் இருப்பவர்கள் வந்து நம்ம உணவு உண்ணாமல் நம்ம வந்து இந்த விரதத்தை இருக்கணும். மாலை எளிய உணவுகளாக பகல் நேரங்களில் எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் விரதம் இடும்போது நம்ம நெய்வேத்தியமாக வச்ச பிரசாதத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டுக்கலாம். நம்ம கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமானதுன்னு கூட பார்த்தீங்க அப்படின்னா பசுக்கள் தான்.
ஜென்மாஷ்டமி அன்னைக்கு, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு விரதம் இருப்பவர்கள் பசுக்களுக்கு உணவளிக்கிறதுங்கிறது உன்னதமான ஒரு செயல். அதே டயத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அன்னதானம் கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. இப்போ விரத நாட்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு உன்னதமான செயல்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குறிப்பாக உண்ணாவிரதம் இருக்கிற அன்னைக்கு தேவைப்படுபவர்களுக்கு, அதாவது உணவு தேவைப்படுபவர்களுக்கு நாம் அன்னதானம் செய்வதுங்கிறது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும், அதே டயத்தில் செழிப்பாகவும் மாறுங்கிறது நமக்கு ஒரு ஐதீகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு. தேங்க்யூ.